வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் செடிகள் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதே மாதிரி இந்த முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மாடிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி நம்ம நிறைய செடிகள் வந்து நம்ம மாடியில் வந்து அதிகமாக வளர்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச முறைப்படி என்னுடைய மாடிகளில் வந்து நான் இந்த முறைகளை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகளும் அதிகமாக வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாடியில் நம்ம செடிகளுக்கு ஊற்றக்கூடிய தண்ணி வந்து தரையில் இறங்காமல் நம்ம ரூப்பை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் ரொம்பவே தெளிவுபடுத்துகிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்னென்னா, அண்ணா நான் மாடியில் நிறைய செடிகள் வச்சுருக்கேன், அதனால என்னுடைய மாடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிவாக கூட இது இருக்கலாம். அதே மாதிரி என்னுடைய மாடியை வந்து நான் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ நான் என்ன மாதிரி பராமரிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்னென்ன முறையெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக நான் சொல்லிடுறேன். என்னோடய மாடியில் பார்த்தீங்கன்னா அதிகமான செடிகள் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் வந்து எனக்கு வந்து பாசம் அதிகமாக பிடிச்சிருச்சு. ஸோ அந்த பாசம் பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து சின்ன சின்ன கீரல்களும் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தட்டோடு பக்கத்தில் ரெண்டு ஜாயினிங் இடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் விழுந்து தண்ணி வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நான் ஆல்ரெடி செடிகள் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இதை க்ளீன் பண்ண போகிறேன். அதனால தான் எல்லா செடிகளையும் நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறமா என்னுடைய தரைகளை காமிக்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு பாசம் பிடிச்சி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணனோ அதே மெத்தட்லேயே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த பாசம் பிடிச்சிருக்க தரையை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி அதிகமாக விட்டு ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது துணி துவைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சுருப்போம்ல, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே தேய்ச்சி க்ளீன் பண்ணேன். ஏன்னா நமக்கு தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாசம் வந்து வேகமாகவே போயிடும். இல்லை உங்களுக்கு வந்து மாப்பு போட்டு வந்து நீங்கள் துடைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து துடைக்கலாம். எதுக்காகனா நம்ம வந்து மாடியை இது மாதிரி நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அந்த பெயிண்டிங் முறையை வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த பாசத்தினால வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசம் அதிகமாக ஒட்டியிருந்தது அப்படின்னா நம்ம செய்யக்கூடியது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து பாசத்தை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். சுரண்டி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன கேப்புகளில் வந்து நான் வந்து சிமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சிமெண்ட்டுக்கு பதிலாக வந்து ஒயிட் சிமெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேகமாக டப்பு டப்புன்னு பேந்துடும். அதனால தான் நான் வந்து நார்மல் சிமெண்ட்டே வந்து நான் வந்து பூச போகிறேன். ஸோ இதே மாதிரி கலவைகள் வந்து நல்லா மிக்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி பூச போகிறேன் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஓட்டைகள் பார்த்திங்கன்னா இந்த செவுத்து பகுதியில் வந்து ஓட்டைகள் வந்து நிறைய இருக்கும். அந்த கேப்பில் தான் வந்து தண்ணி அதிகமாக இறங்கும். தட்டோடில் இறங்குறத விட ஃபுல்லாகவே வந்து சின்ன ப்ரெஸ் வச்சு நான் எல்லா இடத்துலையுமே நான் வந்து கவர் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரெண்டு தட்டோடுக்கு ஜாயினிங்கில் வந்து இதே மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த கேப்பு வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன். ஏன்னா வந்து நான் க்ரீன் நெட்டு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மாடியை சுத்தம் பண்ணி தண்ணி இறங்காத அளவுக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ரெட் கலரில் உள்ள வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு தான் நான் வாங்கிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு வந்து 220 ரூபா கடைகளில். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 700 ml வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்டார்டிங் அப்படின்றதுனால ஒரு 1/2 லிட்டருக்கு வரைக்கும் தண்ணி சேர்த்தேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்படின்றதுனால கூடவே எக்ஸ்ட்ராவே 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் ஃபுல்லாகவே கோட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி அடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்கவே இறங்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடிகள் வந்து எவ்வளோ வேணாலும் அந்த இடத்துல ஸ்பேசியஸாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செங்கல் வச்சு கீழே வைக்கிறா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு கட்டைகள் வச்சு வைக்கிறா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரூஃபிங்கில் வந்து தண்ணி இறங்கவே இறங்காது. அதே மாதிரி நமக்கு மாடிகளுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கம்மியான செலவு தான். நமக்கு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து இந்த வேலைகளை பண்ணாலே நமக்கு வந்து சூப்பராக மாடிகளில் வந்து நம்ம தொட்டிகளை வந்து அதிகமாக அமைக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.